பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடல மாவுல லட்டு செய்யலாம். கடல மாவுல லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் 1 கப் கடல மாவு எடுத்துக்கிறேன், 1/2 கப் சக்கரை பவுடர் எடுத்துக்கிறேன், சீனி பவுடர் எடுத்துக்கிறேன், 4-5 ஸ்பூனு நெய், 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடி, 1 பாண்டில மாவு போட்டுட்டு இருக்கிறேன், நெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். பாருங்க, இது ட்ரையாக இருக்கு. இது இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா ஃப்ரீ ஆயிடும். பாருங்க இப்படி எவ்வளோ நல்லா நெய் கரைஞ்சி அது நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. 1-20 நிமிஷத்துக்காவது நம்ம இப்படி வறுக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க இப்படி எவ்வளோ லைட்டாக இருக்கு. பாருங்க, பாதாம் கலர், ரோஸ் கலர் வந்திருக்குது. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும் போது சீனி போடக்கூடாது. கொஞ்சம் பாதி ஆறின பிறகு சீனி போட்டால் நம்ம உருண்டை நல்லா பிடிக்கலாம், இல்லைன்னா கட்டி ஆகிடும், உருண்டை பிடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு சீனி போட்டுட்டு இருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கையிலையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க இப்படி பாருங்க, கடல மாவு லட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் இன்னொன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். பாருங்க, இருக்கிற மாவெல்லாம் இப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, கடல மாவு லட்டு ரெடி.